ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னுடைய வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமிக்க நடந்த ஒரு பூஜையும் அதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டப்பயிறு போட்ட காரக்குழம்பு ரெசிபி தான் உங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து தட்டப்பயிருக்கு அந்த குழம்புக்கான ஒரு மசாலா பொருள் வந்து அரைக்க போகிறோம். அதாவது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான விஷயம்னா அரை மூடி வந்து தேங்காவும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமியோடைய காளி பூஜை வந்து தனியாகவே அப்லோட் பண்ணலாம் அப்படி தான் நினச்சிட்ருந்தேன். பட் இருந்தால் இந்த கொரோனா பீரியடில் ரொம்ப வந்து சிம்பிளாக பண்ணதுனால வந்து நான் இந்த பிளாக் கூட வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நான் வந்து சித்ரா பௌர்ணமிக்குரிய காளி பூஜை வந்து எப்படி நடக்குது, எவ்வளோ விமர்சனையாக நடக்குதுன்றதையும் உங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த பிளாக் கூட வந்து லாஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு வடகம் வந்து போட்டிருக்கேன். ஸோ வடகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுனா ஒரு வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயமும் நல்லா வதக்கி ஒரு கோல்டன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காளி பூஜைன்றது ரொம்ப ரொம்ப கிராண்டாக நடக்கும் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா. அதாவது இந்த கோயிலில் எங்கே எடுத்தேன் அப்படின்னா எங்களுடைய குலதெய்வம் ஆகிய வண்டிப்பாளையத்தில் இருக்க வரவூர் மாரியம்மன் கோயிலில் தான் இந்த காளி பூஜை வந்து நடக்குது. ஸோ ரொம்ப கிராண்டாக வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த கொரோனாவால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டனால என்னாலையும் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காளி பூஜைனா என்ன, அது ஏன் வந்து காளி பூஜை வந்து செலப்ரேஷன் பண்ணுறாங்க, அதனால என்ன பலன்கள்லாம் இருக்குது, இந்த காளி பூஜையில் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது எல்லாத்தையுமே நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து நான் ஷூட் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தனால இந்த பிளாக் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து குழம்புக்கு வரலாம். ஸோ ஒரு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். அது கூட வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய் வந்து 2 கீரி வந்து போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அந்த நல்லெண்ணெயில். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வதங்கி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரை பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் போட்டிருக்கேன். எல்லா இன்க்ரீமே நல்லா வதங்கி வருது. ஸோ நான் இன்னும் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபன் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய ஆன்மீக தகவல் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கறதுங்க என் சேனலை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பூண்டெல்லாம் ஆட் பண்ணும்போது இந்த குழம்புடைய வாசனை நல்லாவே நமக்கு வந்து என்கேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பூண்டு வந்து முழுசாக ஆட் பண்ணுறதோட ஒன்றும் பாதியமாக நீங்கள் வந்து தட்டி ஆட் பண்ணும்போது நல்லாவே இந்த பூண்டுடைய ஃப்ளேவரும் நமக்கு வந்து என்கேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் போட்டு அந்த நல்ல நிலை வதக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மனம் வந்து நமக்கு கொடுக்குமே. ஸோ நல்லா வந்து வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதுவும் இந்தமாரி டைம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்த்தியான ரெசிபிலாம் கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ நல்ல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு நல்லாவே எல்லாமே வதங்கி வருது. ஸோ இப்போ நீங்கள் வதக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு அந்த நல்ல நிலை வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நான் ஒரு நல்ல மனம் வந்து நமக்கு வந்து கிடைக்குமே. இப்போ நான் வந்து இது கூட வந்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டு கத்திரிக்காயும் நல்லா சுருளை சுருளை வதங்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புளித்தண்ணி தான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நல்லா வதங்கி வரட்டும். ஸோ நல்லா வந்து ஒரு லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடியே வந்து தட்டப்பயிறு வந்து நைட்டு ஊற வச்சுட்டு நான் காலையிலே வந்து ஒரு 3 விசில் விட்டு உப்பு லைட்டாக ஆட் பண்ணி 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக போயிடும். நீங்கள் இந்த குழம்பு கூட ஆட் பண்ணி வேக வைக்கிறீங்க அப்படின்னா குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டே நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வெந்து நல்லா வதக்கி வந்துருச்சு. இப்போ நான் இது கூட வந்து தட்டப்பயிறு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வந்து ஆல்ரெடியே நமக்கு வந்து பாயில் ஆகி இருந்தால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதனால் அதிகமாக நம்ம வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த வெங்காயம் தக்காளி அந்த கத்திரிக்காய் பூண்டு எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டாலே போதுமே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம்.
ஸோ இந்த தட்டப்பயிரெலாம் போட்டாச்சு. இப்போ நான் வந்து ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட் நமக்கு வந்து என்கேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு கூடவோ குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கவுங்க ப்ரிஃபரன்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த கொரோனா பீரியடில் இது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம வந்து எந்தெந்த விதத்தில் சேர்த்துக்க முடியுமோ நீங்கள் அந்தந்த விதத்தில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு பெரிய லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இந்த குழு வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். என்னுடைய காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ எத்தனை பேருக்கு வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணும்போது நீங்கள் ஒரே டைமில் செக் பண்ணுறீங்களா இல்லை ரெண்டு மூணு டைம் வந்து ஊற்றி ஊற்றி வந்து செக் பண்ணுவீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரெண்டு மூணு டைம் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்ப்பேன் உப்பு இருக்கா காரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து லைட்டாக எனக்கு வந்து உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, ஆனால் நான் வந்து லைட்டாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுது அதாவது தேங்காவும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த விழுது இதோடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம். ஸோ இதோடய அந்த நம்ம ஊற்றுற நல்லெண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது தேங்காவும் ஜீரகமும் போட்டு அரைச்சோம் இல்லையா, ஸோ அந்த விழுதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து தேங்காயெலாம் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வரும்போதே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்ல நிலை நம்ம சமைக்கும் போதே நல்ல ஒரு மனம் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ லைட்டாக மிக்ஸி ஜாரில் இருந்ததையும் நம்ம வந்து கலக்கி வந்து ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணேன். சாரி, கருவேப்பிலை மட்டும்தான் ஆட் பண்ணேன், கொத்தமல்லி கிடையாது. ஸோ கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்மளுடைய தட்டப்பயிறு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாமே சைடில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காளி பூஜைக்கு ரெடியாகலாம். வாங்க, இப்போ நம்ம எல்லாருமே வந்து கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டிப்பாளையத்தில் இருக்கிற வரவூர் மாரியம்மன் கோயிலில் தான் நாங்கள் இப்போ வந்து இந்த காளி பூஜை வந்து பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும். பட் இந்த டைம் கொரோனான்றனால ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிட்டாங்க. நான் இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்க விரும்பலை. நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க சித்ரா பௌர்ணமியோடைய காளி பூஜை வந்து எப்படி நடந்துச்சுன்றதை. ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டாங்க, பட் ஆனால் நான் நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படி கிராண்டாக பண்ணுறாங்க ஸோ அப்படின்றத எல்லாத்தையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயாச்சு, ஆனால் பட் பிரசாதம் எல்லாமே எப்படி வீட்டுக்கு வருது, யார் யாருக்கெல்லாம் வந்து கோயிலுக்கு போனால் என்னென்ன பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது கோயிலில் என்ன பிரசாதம் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு போய் பார்க்குறதுல. ஸோ இன்றைக்கி நான் வந்து சக்கரை பொங்கல்லாம் கொடுத்துருந்தாங்க, ஸோ எல்லாத்தையுமே வந்து வாங்கி சாப்பிட்டாச்சு. பட் கோயிலுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கோயிலில் வந்து நிறைய சொப்பு சாமான்லாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து கீர்த்திக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் சொப்பு சாமான்லாம் வாங்கி வந்து கொடுத்தேன். ஸோ கொஞ்சம்லாம் வந்து ஒரு அஞ்சு பொருள் வச்சு 100 ரூபா, 120 ரூபா, 150 ரூபா அப்படி தான் சொல்லி வித்துருந்தாங்க. இந்த கொரோனாவால் எல்லாமே வந்து விலையேறிச்சின்னு பார்த்தா இந்தமாரி விளையாட்டு ஜாமாவும் விலையேறி போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு ஜாமான் தான் வாங்கி கொடுத்தேன், நான் ரொம்ப அதிகமாகலாம் வாங்கி கொடுக்கல. அதிகமாகவும் அங்கே கடையும் இல்லை, அதனால நான் வந்து இருக்கிறதுல கொஞ்சம் ஜாமான் வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து பழைய நினைவுகள் தான் வருது. ஸோ விளையாடும் போது பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து இப்போ சும்மா விளையாட்டுக்கு வச்சு விளையாடிட்டு இருக்கோம், அப்புறம் முன்னேறமே அம்மி இல்லைலாம் அரைச்சி விளையாண்ட ஞாபகம்லாம் இருக்குது. ஸோ அம்மி உரல்லாம் போட்டு வீட்டுக்கு தெரியாமல் அரைச்சி அது வந்து கூட்டாஞ்சோறுலாம் ஆக்குன நினைவுலாம் வந்து பழைய நினைவுகள்லாம் வந்து வருது. ஸோ முறலாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இது மாதிரிலாம் இருந்திருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட நான் வந்து ஒரு குட்டி கிருஷ்ணர் வந்து வாங்கினேன், சூப்பராக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்தார். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்ணுறோம். பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அசிங்கமா இருக்குங்க, நீங்க இதெல்லாம் வாங்காதீங்க.